நண்பா டிஎன்எஸ்டிசி டிரைவர் கண்டக்டர் ரெக்ரூட்மெண்ட் செய்திகள் அரசு போக்குவரத்துக் கழகத்தில் பிப்ரவரி மாதத்தில் நேர்முக தேர்வு நடத்தி பணியிடங்கள் நிரப்பப்பட இருக்கின்றன அறநூறுக்கும் மேற்பட்ட பணியிடங்கள் இப்பொழுது கிடைத்த புதிய அப்டேட் போக்குவரத்து துறை சம்பந்தமான கம்ப்ளீட் அப்டேட் போக்குவரத்து ஊழியர்களின் கோரிக்கைகள் பிரச்சனைகளுக்கு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் அறிக்கை போக்குவரத்துத்துறை அமைச்சர் சிவசங்கர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது அனைத்து போக்குவரத்து தொழிற்சங்கங்களுக்கும் ஒரு அன்பான வேண்டுகோள் தமிழ்நாடு போக்குவரத்து கழகங்களில் பணிபுரியும் தொழிலாளர்கள் மற்றும் ஓய்வு பெற்ற தொழிலாளர்களின் பல்வேறு பிரச்சனைகள் தீர்க்கப்பட வேண்டும் என தொழிற்சங்கங்கள் தொடர்ந்து அரசை வலியுறுத்தி வருகின்றன கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் பதினாலாவது ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தையை உரிய காலத்தில் முடிக்காமல் தொழிலாளர்களை நிர்கதியாக நிற்க வைத்தது எந்த கோரிக்கைகளும் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகுதான் ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தை தொழிற்சங்கங்களின் முக்கிய கோரிக்கைகளை ஏற்றுக்கொண்டு வெற்றிகரமாக நிறைவேற்றப்பட்டது மிக முக்கியமாக அதிமுக ஆட்சிக்காலத்தில் காலத்தில் சீர்குலைக்கப்பட்ட ஊதிய விகிதம் மீண்டும் சீரமைக்கப்பட்டு பே மேட்ரிக்ஸ் தனித்தனி ஊதிய விகிதம் ரெண்டு புள்ளி ஐந்து ஏழு காரணி முதல்வர் மு ஸ்டாலினால் வழங்கப்படுகிறது ஊதியமும் ஐந்து சதவீதம் அளவிற்கு உயர்த்தப்பட்டது இது அத்தனையும் எந்த போராட்டமும் நடத்தாமல் எந்த ஒடுக்குமுறையையும் சந்திக்காமல் கிடைத்தவை கடந்த அதிமுக ஆட்சிக் காலத்தில் போக்குவரத்துத்துறை எவ்வளவு சீரழிக்கப்பட்டது என்பது எல்லோரும் அறிந்தது மகளிர் கட்டணமில்லா பயணத்திற்கு இந்த ஆண்டு மட்டும் ரூபாய் இரண்டாயிரத்தி எண்ணூறு கோடி ஒதுக்கி டீசல் மானியமாக ரூபாய் இரண்டாயிரம் கோடியும் மாணவர் இலவச பஸ் பயணத்திற்காக ஆயிரத்தி ஐநூறு கோடியும் ஒதுக்கீடு செய்தவர் முதல்வர் மு க ஸ்டாலின் அரசாணை முப்பத்தாறை பிறப்பித்து போக்குவரத்து கழகங்களின் வரவுக்கும் செலவுக்குமான பிரச்சனைகளுக்கு தீர்வுகாண அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது அதன் மூலம் போக்குவரத்து கழகங்கள் சிறப்பாக செயல்பட காரணமானவர் முதலமைச்சர் மு ஸ்டாலின் புதிய பஸ்களை வாங்க நிதி ஒதுக்கி புதிய பணியாளர்களின் நியமனத்திற்கு புதிய பணியாளர்கள் நியமனத்திற்கு அனுமதி அளித்து துறை சிறப்பாக செயல்பட நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது தீபாவளி போனால் அதிமுக ஆட்சிக் காலத்தில் குறைத்து வழங்கப்பட்டதை யாரும் கோரிக்கை வைக்காமலேயே மீண்டும் இருபது சதவீதமாக உயர்த்தி ரூபாய் பதினாறாயிரத்தி எண்ணூறு வழங்கி உள்ளோம் இதற்கும் எந்த போராட்டமும் நடத்தப்படவில்லை மக்கள் மனமறிந்து செயல்படுவது போலவே தொழிலாளர்களின் உணர்வுகளை புரிந்து கொண்டு செயல்படுபவர்தான் முதல்வர் மு க ஸ்டாலின் போக்குவரத்து கழக தொழிலாளர்களுக்கு பதவி உயர்வு வாரிசு அடிப்படையிலான பணி போன்றவை நிறைவேற்றியுள்ளோம் இப்போது சென்னையில் வரலாறு காணாத கனமழையால் ஏற்பட்ட பாதிப்புகள் நெல்லை தூத்துக்குடி மாவட்டங்களில் கனமழையால் ஏற்பட்ட பாதிப்புகள் அதனால் பொதுமக்கள் சந்தித்துள்ள இழப்புகளை சீர் செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டு உள்ளது இந்த இயற்கை பேரிடருக்கு ஒன்றிய அரசு வாங்க வேண்டிய நிதியை கூட வழங்க முன்வராத நிலையில் முதலமைச்சர் நிவாரண தொகுப்பை அறிவித்து வருகிறார் முழு அரசு எந்திரமும் இந்த பணியில் ஈடுபட்டு வருவதை அனைவரும் அறிவோம் பேரிடர் காலத்தில் உடனடியாக களமிறங்கி பஸ்களை போல் இயக்கி மக்கள் இயல்பு நிலைக்கு வர முன்னின்றவர்கள் நம் போக்குவரத்து துறை தொழிலாளர்கள் அதேபோல தொழிற்சங்கங்களும் முதலமைச்சருக்கும் பொதுமக்களுக்கும் இந்த பேரிடர் நேரத்தில் உறுதுணையாக நிற்க அன்போடு வேண்டுகிறேன் எனவே போக்குவரத்து கழக தொழிலாளர்கள் இதை உணர்ந்து கொண்டு பணியில் உள்ள தொழிலாளர்கள் ஓய்வு பெற்ற போக்குவரத்து கழக தொழிலாளர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கு உரிய நடவடிக்கை இந்த அரசு மேற்கொள்ளும் என்பதையும் பொங்கல் விடுமுறைக்கு பின்பு தொழிற்சங்கங்களோடு பேச்சுவார்த்தை நடத்தி அனைத்து பிரச்சனைகளையும் திருத்திட உரிய நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறோம் எனவே போராட்டமா அறிவிப்பை கைவிட அன்போடு வேண்டுகிறேன் இவ்வாறு அதில் கூறப்பட்டுள்ளது இதை போன்ற போக்குவரத்து துறை அப்டேட் ஜாப் வேக்கன்சி நோட்டிஃபிகேஷன் ப்ரெஸ் ரிலீஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நன்றி வணக்கம்